ஏய் என்ன போனே பண்ணாம திடீர்னு. ஏய் பைக் பஞ்சர்ரா, பக்கத்துக்கு மெக்கானிக் அண்ணாட்ட கொடுத்துருக்கேன்டா. ஓ அடிக்கடி பஞ்சர் ஆகுதுரா, டயரே இல்லாத மாதிரி ஒரு பைக் கண்டுபிடிக்கணும்டா. டயர் இல்லாம ஓட்ட கஷ்டமா இருக்குதுல தான் டயரை கண்டுபிடிச்சாங்க. நீ ரொம்ப புதுசா கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவே போடா. உனக்கு ஒரு தெரியுமா, ஆதி காலத்து மனுஷன் சக்கரத்தை கண்டுபிடிச்சான், நம்ம டயரை ஸ்காட்லாந்துக்கெல்லாம் கண்டுபிடிச்சான். அது எப்படின்னா, ஸ்காட்லாந்துல ஒரு காலனி மருத்துவர் இருந்தாராம். அவர் பேர் என்னன்னா ஜான் பாயல் டன்லப். அவருக்கு அவரோட மகனை ரொம்ப இஷ்டமா. அவரோட மகன் அவர்கிட்ட சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இவரும் வாங்கி கொடுத்தாராம். அவரோட மகன் சைக்கிள் ஓட்டுறப்போ இவரும் பின்னாடியே போவாராம். தன் மகன் சைக்கிள் ஓட்டுறானே அப்படின்றதுக்காக ஏதாவது விழுந்துடக்கூடாது இல்லையா, சோ அதனால பின்னாடியே போவாராம். பின்னாடி போறப்போ அவன் மகன் வந்து மெதுவா சைக்கிள் ஓட்டுவானா. ஒரு மேடு பல்ல வந்தாலும் அப்பெல்லாம் டயரே இல்லாம தான் வண்டி இருந்திருக்கு. சோ டயர் இல்லாத ஒரு சக்கரத்தை ஊட்டுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. மேடு பள்ளம் ஏறி இறங்குறப்போ கால ஃபுல்லா நல்லா சுத்துவானா சைக்கிள்ல. நைட் ஆச்சுன்னா அம்மா இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவானா. அவரோட பப்பாவுக்கு வந்து அவர் மகனை ரொம்ப பிடிக்கும். சோ வந்து இந்த மாதிரி சொல்றப்போ என்னடா நம்ம மகனுக்கு ஆசைப்பட்டதை கொடுத்துட்டோம், ஆனாலும் அதுலயே ஒரு இவ்வளவு பெரிய டிராபேக் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா. அவனால வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த டயர் பாத்துட்டு இருந்தாலாம். இந்த டயருக்கும் தரைக்கும் நடுவுல ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்திருக்கப்போ ஒரு மெத்தை எடுத்து விரிச்சு அதுல சைக்கிள் ஓட்டி பாத்துருக்காரு. அப்படி ஓட்டி பாத்துறப்போ ஓகே, அப்போ வந்து ஓகே இட்ஸ் ஃபைன், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா மெத்தையை இப்போதைக்கு விரிக்க முடியும், தெருக்குள்ளா விரிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போதான் ஒண்ணு ஒரு யோசனை ஒரு மண்டையில வந்துச்சான். என்னன்னா இதே மாதிரி ஒரு அமைப்பை அந்த வண்டி சக்கரத்துல மட்டும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். ஒன்னே கொஞ்ச நாள் நல்லா யோசிச்சு ஒரு ரப்பர் குழாயில காத்தடிச்சு அதை ரெண்டு டயர்லயே மாட்டினாராம். அது மீன் ரெண்டு சக்கரத்திலயே மாட்டினாராம். ரெண்டு சக்கரத்திலயே மாட்டினதும் அவர் ஓட்டி பார்த்தாராம். முன்னாடி விட இப்ப ரொம்ப ஸ்மூத்தா போச்சான். அத அவரோட மகனுக்கும் ஓட்ட கொடுத்துருக்காரு. அவரோட மகனும் ஓட்டி பார்த்திருக்கான், அதுவும் ஸ்மூத்தா போயிருக்கான். ஸ்மூத்தா போன உடனே அவரோட மகனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு டயர் அவருக்கு செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 1887 கண்டுபிடிச்சாராம். அதுக்கப்புறம் 1888 அதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1889 அவருடைய பேர்லயே டன்லப் டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயரை உருவாக்கியிருக்காரு. சோ இப்படிதான் டயரே உருவாச்சு. ஆனா நீ என்னடா புதுசா என்னமோ கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுற. சரி சரி விடு, வா மெக்கானிக் ஷாப்ல வண்டி எடுத்துட்டு வெளியே போவோம் நம்ம. சரி சரி இரு, பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன்.